ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடசோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அசோக் லீலான் கம்பெனியோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது நிதியாண்டின் ரெண்டாம் காலாண்டு அறிக்கை செவ்வாய் கிழமை நேற்று வந்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க இல்லை நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியாக சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க் கிளிக் பண்ணுங்க இந்த லிங்க் உங்களை சேனல் பேஜ்குள்ளே கொண்டு வரும் சேனல் பேஜ்ல இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ நாம அசோக் லீலாண்டோட பேசிக் ஹிஸ்டரியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அசோக் லீலாண்ட் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் மிஸ்டர் ரகுநந்தன் சரண் அப்படிங்கிறவரால செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஹிந்துஜா குரூப்போட கம்பெனி தான் அசோக் லீலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாலேயே வைக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கமர்ஷியல் வைக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற குரூப் கம்பெனிஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனின்னு குறிப்பிட்ருக்காங்க வேர்ல்ட் வைட் வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பஸ்ஸஸ் அப்படிங்கிற குரூப்பில் நாலாவது இடத்துல அசோக் லீலான் கம்பெனி இருக்கு அதே மாதிரி ட்ரக்ஸில் டுவெல்த் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கிறது அசோக் லீலான் பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்தது அசோக் லீலான் கம்பெனியோட பேசிக் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா அதாவது ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு அப் சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலாம் மாதம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதோட உச்சக்கட்ட ஹையை தொட்டிருக்கு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபால்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசா நேத்து வெளிவந்த இந்த ரிசல்ட் வந்து பெருசா எதுவும் இம்பாக்ட் ஆகல அப்படிங்கறத சொல்லணும் நயன்

அசோக் லீலான்னு பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இந்த கம்பெனியோட டிவிடன் டீடெயில்னு பார்த்தோன்னா இயர் ஆன் இயர் வந்து இவங்க டிவிடன் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இயர் ஆன் இயர் இவங்க டிவிடன் கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கலாம் அடுத்தது போனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒன் ஈஸ்ட் டூ அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அக் மாதம் ஒன்னு அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட்ஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் பத்து ரூபா இருந்த அசோக் லேலாண்டோட ஸ்டாக்கு ஒரு ரூபா ஆயிருக்கு இப்போ நாம இந்த கம்பெனியோட கியூ டு ரிசல்ட் என்ன குறி குறிப்பிடுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ வணிக வாகன உற்பத்தி நிறுவனமான அசோக் லேலான் வந்து இரண்டாம் காலாண்டு அறிக்கையை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாயா இருந்து வந்த லாபம் நடப்பு ஆண்டில் நானூற்றி அறுபது கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மூலப்பொருட்கள் வந்து விலை உயராமல் இருந்து இருந்தால் அசோக் லேலாண்டின் லாபம் மேலும் அதிகரித்திருக்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க அசோக் லேலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான செய்துள்ளதாகவும் தீரஜ் இந்துஜா அவர்கள் உடனடியாக தலைமை நிர்வாகி நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க செயல்பாட்டு வருவாய் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவிகிதம் உயர்ந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடி ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மூலப்பொருட்கள் விலை உயர்வால் செலவு இருபத்தி மூணு சதவிகிதம் அதிகரித்து ஆற ஆஹ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ காலாண்டு அறிக்கை வெளியீடு என்பதால் சந்தை நேரம் முடிவில் அசோக் லீலாண்ட் பங்கின் விலை வந்து பாயிண்ட் புள்ளிகள் என பாயிண்ட் எயிட் ஜீரோ சதவிகிதம் உயர்ந்து நூத்தி பத்தொன்பது புள்ளியாக வர்த்தகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அசோக் லீலான் பத்தின இரண்டாம் காலாண்டு அறிக்கையோட பேசிக் விஷயங்கள் அசோக் லீலான் பத்தின ஸ்டாக் பத்தின மற்ற விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பெனிஃபிட்டா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு மறக்காம மறக்காம கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே